இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த Let the Church Hear சேனல் வழியாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிற காரியம், நாம் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய தேவன் மரித்தவனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிற தேவ பிள்ளைகளை, ரூத்தினுடைய புஸ்தகம் 4 அதனுடைய 10 வசனத்தில், இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்கு ஊரார்க்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்தி, நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் பாருங்க தேவ பிள்ளைகளே, மரித்தவனுடைய பெயர் அற்று போகாமலும் மரித்தவனுடைய பெயர் நிலை நிற்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நகோமியும் ரூத்தும் தன் கணவனை இழந்து ரெண்டு பிள்ளைகளையும் இழந்து, அதாவது தன் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு வருகிறார்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர்கள் எதிர்பார்க்காத வண்ணமாக, அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளை கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளே. அங்கே ஒரு அதிசயத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே. அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்றால் தேவ பிள்ளைகளை பாருங்க, அவர்களுடைய இல்லம் மரித்து போய் இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இழப்பு தான் அங்கு பெரிதாக இருக்கிறது. அப்படி ஒரு இழப்பு அங்கு நடக்காத போது தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே செய்ய ஆரம்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழலில் உங்களுடைய இல்லமானது மரித்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, அது குடும்ப வாழ்க்கை முறையாக இருக்கலாம் தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவு முறையாக இருக்கலாம் தேவ பிள்ளைகளே, அல்லது பிள்ளைகளுக்குரிய ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் தேவ பிள்ளைகளே, ஊழியத்தில் ஏதோ ஒரு சூழல் மரித்து போய் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மரித்த சூழ்நிலை தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதனை கொண்டு இந்த இழப்பை சரி செய்ய முடியாமல் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதாவது எவ்வளவு பணத்தை வைத்து தேவ பிள்ளைகளே இந்த இழப்பை, இந்த மரித்த சூழ்நிலையை அதை சரி செய்ய முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த இடம் வெற்றிடமாகவே இருந்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைய நாளில் மரித்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி கர்த்தர், அதாவது எப்படி நகோமிக்கும் மோவாபிஸ்ரீயர் ரூத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரோ, அதே போல தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் இன்றைய நாளில் பாருங்க தேவ பிள்ளைகளே, அவர் கட்டளையிடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, அதாவது பாருங்க, எது மரித்த சூழ்நிலை, மரித்தது என்பதன் பொருள் என்ன தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே ஒரு மனிதன் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் மரித்த சூழ்நிலை தேவ பிள்ளைகளே. அதாவது பாருங்க, இந்த பூமியிலே ஒரு மனிதன் பாருங்க, எந்த ஒரு இழப்பை இழந்தாலும் தேவ பிள்ளைகளே அதை சரி கட்டி விடுவார். உதாரணத்துக்கு பாருங்க தேவ பிள்ளைகளே, வீடை இழந்து விட்டால் அவன் இன்னொரு இல்லத்தை கட்டி விடுவான் தேவ பிள்ளைகளே, போட்டை இழந்து விட்டால் அவன் இன்னொரு போட்டை கட்டி விடுவான் தேவ பிள்ளைகளே. அதாவது எதை இழந்தாலும் தேவ பிள்ளைகளே அதை அவன் சரி செய்ய முடியும். ஆனால் மரித்து போய் இருக்கும் என்றால் தேவ பிள்ளைகளே அதை ஒருவனாலும் சரி செய்ய முடியாது தேவ பிள்ளைகளே, அதை எந்த ஒரு மனிதனை வைத்தும் சரி செய்ய முடியாது, அதை எந்த ஒரு பணத்தை வைத்தும் சரி செய்ய முடியாது. அந்த இடம் பார்க்க தேவ பிள்ளைகளே பெரிய ஒரு வெற்றிடமாக இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஏன் அந்த இடம் பார்க்க தேவ பிள்ளைகளே, இந்த பூமி இருக்கிற வரையிலும் தேவ பிள்ளைகளே அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாமல், அதாவது நிரப்பக்கூடாத வகையில் இருந்து கொண்டே இருக்கும் தேவ பிள்ளைகளே. இதுதான் மரித்த ஒரு ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைகளே. ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன், உலகத்தில் எல்லாருக்கும் தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் தேவ பிள்ளைகளே, ஆனால் இந்த எல்லா தேவர்களை காட்டிலும் பார்க்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பார்க்க அவர் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசப்படுகிறார் தெரியுமா தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பார்க்க மரித்தவனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், மரித்தவனுடைய வீட்டை கட்டுகிற ஒரு தேவனாயிருக்கிறார், மரித்தவனோட அந்த வெற்றிடத்தை நிரப்பி பார்க்க தேவ பிள்ளைகளே, இடங்கொள்ளா போகும் மட்டும் பார்க்க தேவ பிள்ளைகளே, அவர் ஆசீர்வதிக்க
இருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இதை விசுவாசத்தோடு கேளுங்க. தேவ பிள்ளைகளே, மறித்து போயிருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு துன்ப நிலை, அதை சரி செய்ய முடியாமல் தவித்து போராடி கொண்டிருக்கிறது, அதை கர்த்தர் பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அறிகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலை அந்த வெற்றிடத்தை போக்கி தேவ பிள்ளைகளே இடம் கொள்ளா போக மாட்டோம். கர்த்தர் இன்றைக்கு அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்கள். தேவ பிள்ளைகளே, மரித்த சரீரம் பார்க்க, மரித்த சரீரம் தேவ பிள்ளைகளே, ஒரு குழந்தைய பெறுவதற்கு கூட தேவ பிள்ளைகளே தாடி இல்லாமல் இருந்தா தேவ, ஆனால் பார்க்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சரீரத்தை தொட்டு போது பார்க்க தேவ பிள்ளைகளே, அந்த சரீரத்தில் இருந்து பார்க்க சாதிகள் உதித்தது தேவ பிள்ளைகளே, இனங்கள் உருவாகியது தேவ பிள்ளைகளே, தேசங்கள் உருவாகியது தேவ பிள்ளைகளே, ராஜாக்கள் உதித்தார்கள் தேவ பிள்ளைகளே, ஆச்சாரியர்கள் உதித்தார்கள் தேவ பிள்ளைகளே, பிரபுக்கள் உதித்தார்கள் தேவ பிள்ளைகளே, யுத்த தளபதிகள் பராக்கிரமசாலிகள் அவர்களிடத்தில் உதிக்க ஆரம்பித்தது தேவ பிள்ளைகளே. சாதாரண தேசம் அல்ல தேவ பிள்ளைகளே, ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு தேசமாக உதித்த தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழலை பார்க்க மறித்து போயிருக்கிறது பார்க்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தொடும்போது பார்க்க தேவ பிள்ளைகளே, இடம் கொள்ளா போக மாட்டோம், அது ஆசீர்வதிக்கப்பட கூடு தேவ பிள்ளைகளே, அது எந்த இடமாக இருந்தால் சரிதான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்க்க இன்றைய நாளில் அதை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே பார்க்க, லாசர் மறித்து போகிறார், மறித்து மூன்று நாள் ஆகிவிட்டது. கர்த்தர் சொல்கிறார், அந்த கல்லறை திறங்க என்று சகோதரிகள் சொல்றாங்க, கூட பிறந்த அந்த சகோதரிகள் சொல்றாங்க, போதகரே திறந்தால் அது நாற்றம் அடிக்குமே, துர்நாற்றம் வீசுமே, சுத்தி இருக்கிற ஜனங்கள் முகம் சுளிப்பார்களே, சுத்தி இருக்கிற ஜனங்கள் ஒரு மாதிரியாக பேசுவார்களே என்று சொன்னார்கள். பார்க்க தேவ பிள்ளைகளே, இயேசு சொல்கிறார் கல்லறை திற என்று, சகோதரிகள் சொல்றாங்க, கூட பிறந்த சகோதரிகள் அவனுக்காக அழுது புலம்பிய சகோதரிகள் சொல்றாங்க, அதை திறக்கும் என்றால் தேவ பிள்ளைகளே நாற்றம் அடிக்குமா, அதை திறக்கும் என்றால் தேவ பிள்ளைகளே சுத்தி இருக்கிற ஜனங்கள் அதாவது ஒரு மாதிரியாக பார்ப்பார்களே என்று சொன்ன போது பார்க்க கர்த்தர் கட்டளை இடுகிறார் கல்லறை திற என்று. திறந்த போது பார்க்க தேவ பிள்ளைகளே, அங்க நாற்றம் அடிக்கலங்க, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய ஜீவன் பார்க்க கல்லறையில் இருந்து புறப்பட்டு வந்த தேவ பிள்ளைகளே, எல்லோரும் கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. தேவ பிள்ளைகளே நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளை பார்க்க, சகோதரிகள் சொல்றாங்க திறந்தா நாற்றம் அடிக்கும், கர்த்தர் திறந்த போது பார்க்க அங்க நாற்றம் வரலங்க, முகம் சுளிக்கிற வண்ணமாக நாற்றம் வரலங்க, ஒரு புதிய ஜீவன் வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் என்னெல்லாம் மறித்து போயிருக்கிறது, இப்படியே இருந்து கொண்டே இருந்தால் எதிர்காலம் வர 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 அது மற்றவர்கள் முகம் சுளிப்பார்களே, மற்றவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படியே இருந்து கொண்டால் என்னை அவமானப்படுத்துவார்களே, இந்த இடத்தை நான் சரி செய்ய முடியவில்லையே என்று தேவ பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதாவது எதிர்காலத்தில் ஒரு அவமானம் வரப்போகிறதே என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே அவமானம் அல்லங்க, அவமானம் அல்லங்க, ஒரு புதிய ஜீவன் வெளிப்பட போகிறது. அன்றைக்கு லாசர் மரித்த லாசர் கல்லறை விட்டு வெளியே வந்த போது பார்க்க அநேக பேர் பார்க்க கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஒரு புதிய ஜீவன் வெளிப்பட போகிறது, அதை பார்த்து மற்ற ஜனங்கள் முகம் சிலிப்பார்கள் என்று நினைக்கிறீங்க, முகம் சிலிக்க மாட்டார்கள் தேவ பிள்ளைகளே, அவமானமாக பார்க்க மாட்டார்கள். அந்த புதிய ஜீவன் உங்கள் குடும்பத்து கர்த்தர் செய்த அந்த அதிசயத்தை பார்த்து கர்த்தர் பார்க்க தேவ பிள்ளைகளே, உங்கள் சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்க்க கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவ பிள்ளைகளே எல்லோரும் கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. தேவ பிள்ளைகளே நன்றாக கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மரித்தவனோட வீட்டை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், மரித்தவனோட வீட்டை ஆசீர்வதித்து அந்த வெற்றிடத்தை அகற்றி பார்க்க தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் கர்த்தரோட
நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிற தேவ பிள்ளைகளே நன்றாக கவனிக்க வேண்டும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? அதாவது பாருங்க ஆண்டவரே, இந்த ஒரு அதிசயத்தை மாத்திரம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதாவது ஆண்டவரே எனக்கு சீட்டு கடன் இருக்கிறதப்பா, இந்த கடன் பாரத்தை அடைங்க ஆண்டவரே, எனக்கு லோனு கடன் இருக்கிறதப்பா, இந்த பேங்க் லோன் அடைங்க ஆண்டவரே, என் பிசினஸ்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவா கர்த்தர் உங்களை அழைத்தாருங்க? சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதாவது ஒரு அற்புதத்தை செய்வதற்காகவா கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை? கர்த்தர் உங்களை அழைத்தது பாருங்க, உங்களை அழைத்து கனப்படுத்துவதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு, உங்கள் பேரை நிலைநிறுத்துவதற்குதான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்துக்காக உங்களை அழைக்கலைங்க தேவ பிள்ளையே. திருமண காரியத்தை எதிர்பார்ப்பவர்கள் காண்டவர் அதை செய்து விடுவார். அதாவது சீட்டு கடன், அது கடன் பார இதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஆண்டவர் அதை செய்து விடுவார். செய்த உடனே பாருங்க தேவ பிள்ளைகளே, உடனே போய் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். ஆனால் பாருங்க, அதன் பிறகு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜொலிப்பதில்லை, ஏன் பிரகாசிப்பதில்லை தேவ பிள்ளைகளே? ஒரு எதிர்கால நோக்கம் இல்லை, ஒரு எதிர்கால திட்டம் இல்லை. ஏன்னா நாம என்ன கேட்டோம்னா, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. நம்முடைய தேவனை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவர் நல்லோர் மேல தீயர் மேல பாருங்க சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் நீதி உள்ளவர் மேல பாருங்க, அநீதி உள்ளவர் மேல பாருங்க, மலையை பொழிது பாருங்க, செழிப்பை கொடுக்கிற ஒரு தேவன், அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் பாருங்க. ஏன் உங்களை அங்கே அழைக்கணுங்க? ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுங்க, ஒரு குழந்தைக்காகவா தேவ பிள்ளைகளே? அவர் தன் சொந்த தேசம் சொந்த இனத்தை விட்டு அவர் பிரித்து கொண்டு வந்தார் கிடையாதுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு குழந்தை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்றால் ஆபிரகாமுக்கு அழைப்பு தேவையில்லைங்க. அவன் சொந்த தேசத்திலே அவன் சொந்த இனத்தோடு வாழ்ந்திருந்த போது அதை கர்த்தர் கொடுத்திருப்பார் தேவ பிள்ளைகளே. ஆபிரகாமை எதுக்கு அழைத்தார் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அதாவது ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளே, உன் பேரை பார்க்க, உன் பேரை கனப்படுத்தி பெருமைப்படுத்தி உன் பேரை நிலை நிறுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். வானத்தின் நட்சத்திரங்கள் பார், கடற்கரையின் மணலை பார், இவைகளை உன்னால் என்ன கூடுமோ கூடாதோ, அந்த அளவுக்கு உன் பேரை கனப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார் தேவ பிள்ளைகளே. சொன்னதை போன்று அவர் கனப்படுத்தினார் தேவ பிள்ளைகளே. எகிப்தின் ராஜாவுக்கு முன்பதாக கனப்படுத்தினாரே, சோதோமின் ராஜாக்களுக்கு முன்பதாக கனப்படுத்தினாரே, அபிமெலேக்கு முன்பதாகவும் கனப்படுத்தினாரே. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தது எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவனை கனப்படுத்துவதற்கு, அவனை பெருமைப்படுத்துவதற்கு, அவனை ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு தேசமாக அவனை மாற்றுவதற்கு அவர் அழைத்திருக்க. ஒரு குழந்தைக்காக அழைக்கல தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவ பிள்ளைகளே. அவர் அழகாக சொல்கிறார், உன்னை சபிப்பவரை நான் சபிப்பேன் என்று அவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒரு அற்புதத்துக்காக உங்களை அழைக்கலைங்க. அநேக ஊழியக்காரங்க நினைக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு செய்த ஊழியம், 10 வருடத்துக்கு மேலாக நான் கஷ்டப்பட்டு செய்த அந்த ஊழியம் அதை வஞ்சித்து விட்டார்களே. என் பசியை, என் துன்பத்தை, என் அவமானத்தை, எனக்கு வந்த பாருங்க நெருக்கங்களை அடமானமாக வைத்து கஷ்டப்பட்டு 10 வருடத்துக்கு மேலாக நான் ஊழியம் செய்ததே அதை என் கையில் இருந்து வஞ்சமாக பறித்து விட்டார்களே. நினைக்கிற சகோதரி சகோதரனே, கவலைப்படாதே,
கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு வெட்கப்பட்டு போவதற்கல்ல, வெட்கப்பட்டு போவதற்கல்ல, அவன் உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உன் பேரை நிலைநிறுத்துவதற்கு, உன்னை சபித்தவர்களை கர்த்தர் சபிப்பார், உன்னை ஆசீர்வதித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தது சும்மா இல்ல, உன்னை அழைத்தது சும்மா இல்ல. நீ முன்னாடி ஒரு ஊழியத்தம் செய்தாய், அது மறைத்த ஊழியம், அது செத்த ஊழியம். ஆனால் இனிமேல் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறாய், அது மறைத்த ஊழியம் அல்ல, அது செத்த ஊழியம் அல்ல, அது ஜீவனுள்ள ஊழியம், அது ஜீவனுள்ள ஊழியம், அது கர்த்தர் தரப்போகிற ஒரு ஜீவனுள்ள ஊழியம். அருமையான தேவ பிள்ளைகளே, மறைத்த ஆபிரகாமுடைய சரீரத்தை தொட்ட போது பாருங்க, ஜாதிகள், தேசங்கள், இனங்கள், அரசுகள், அரசர்கள் உருவானார்கள். உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார், உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார். விசுவாசத்தோடு இதை நம்பு, விசுவாசத்தோடு இதை நம்பு. உன் ஊழியத்தை கர்த்தர் தொட்டார், உன் முந்தின ஊழியத்தை காட்டிலு, உன் முந்தின ஆலயத்தை காட்டிலு, பிந்தின ஆலயம், பிந்தின ஊழியம் பாருங்க, அது மகிமை உள்ளது, அது பிரகாசம் உள்ளது. பிள்ளையே நம்பு, விசுவாசி. ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கலைங்க, உன்னை அழைக்கல தேவ பிள்ளையே, இதனே விசுவாசி. ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கல தேவ பிள்ளையே. ரூத்துக்கு நகோமிக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காகவா ஆண்டவர் பெத்லகேமுக்கு அழைத்துக் கொண்டு வந்த கிடையாதுங்க. ஒருவேளை சாப்பாட்டை பார்க்க தேவ பிள்ளைகளே, அது மோவாப் தேசத்தில் கொடுத்திருப்பாரே. அழைத்துக் கொண்டு வந்தார் தேவ பிள்ளைகளே. எதற்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? ரூத்துடைய பேர், நகோமியுடைய பேர் பார்க்க பெருமைப்படுத்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு. உண்மையிலே பார்க்க தேவ பிள்ளைகளே, அழைத்துக் கொண்டு வந்த போது பார்க்க, அங்க ஒரு வயல்வெளி இருந்தது, அங்க ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு தேவ மனுஷன், போவாஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் மூலமாக பார்க்க, இந்த ரூத்துடைய ரகோமியோட நகோமியோட வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்ட தெரியுமா தேவ பிள்ளைகளே? சாதாரணமா கட்டப்படலுங்க, சாதாரணமா கட்டப்படலுங்க. அவர் எப்படி கட்டினார் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அவர் கட்டின விதமே பாருங்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் பாருங்க. அவற்றில் இருந்த தோன்றி ராஜாக்கள் உதிக்கிறார்கள். தாவீது உதித்தான், சாலமோன் ஞானி உதித்தான் தேவ பிள்ளைகளே. எல்லாவற்றையும் காட்டியிருப்பாருங்க. இஸ்ரவேல ஜனங்களை மீட்கிற அந்த கிறிஸ்து என்கிற விடுதலை பாருங்க, அந்த ரூத்து நகோமியுடைய சன்னதியில் தான் உதிக்க ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளையே. எப்பேற்பட்ட ஒரு கணம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரூத்த நகோமி அழைத்துக் கொண்டு வரலைங்க, அவர்களை அழைத்துக் கொண்டு வந்த நோக்கம் தெரியுமா தேவ பிள்ளை? கனப்படுத்துவதற்கு தேவ பிள்ளையே, உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டுக்காக அல்ல, ஒருவேளை அற்புத அடையாளத்துக்காக அல்ல, ஒருவேளை அதிசயத்துக்காக அல்ல தேவ பிள்ளைகளே. அவர் உன்னை அழைத்தது எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? உன் பேரை கனப்படுத்துவதற்கு. உன் குடும்பத்தில் பார்க்க, உனக்குண்டான ஒரு சூழலை பார்க்க, ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அதை பார்த்து பார்க்க தேவ பிள்ளைகளே. மற்ற ஜனங்கள் பார்க்க ஆச்சரியப்படும் வகையில் அது பிரகாசம் உள்ளதாயிருக்கும் தேவ பிள்ளைகளே. இது விசுவாசி, இது விசுவாசி தேவ பிள்ளையே. ராகாப்பை பார்க்க, எங்க தேவ பிள்ளை எடுத்து கேட்கிறா, எனக்கு ஜீவ ரட்சனை வேண்டும். அவ கேட்டது ஜீவ ரட்சனை. கர்த்தர் பார்க்க, ஜீவ ரட்சனை கொடுப்பதற்காக அவள் உயிரை காப்பாற்றலைங்க. பார்க்க தேவ பிள்ளைகளே, அவளுக்கென்று ஒரு வரலாறு உண்டு. அதை பார்க்க, ஒரு மோசமான வரலாற்று பின்னணி. வேசி என்கிற ஒரு இழிவான பெயர் அவளுக்கு இருந்தது. கர்த்தர் எதை கலைத்தார் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அந்த இழிவான பெயரை மாற்றி அதை திருப்புமுனையாக மாற்றுகிறார். பார்க்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அழைத்தது பார்க்க, அவர் பெயரை மாற்றி கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம் பெறுவதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அவர் பெயர் மாறியது, உன்னை அழைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற அவமானத்தை மறைப்பதற்காக, உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற இழிவான சூழலை களைந்து போட்டுவதற்காக, உன் பெயருக்கு பின்னாடி இருக்கிற மற்றவர்கள் முகம் சுழிக்கும் வண்ணமாக இருக்கிற அநேக கெடுதல்களை அகற்றி போட்டு விட்டு பாருங்க. உனக்கு உன்னதமான ஒரு இடத்தை தருவதற்காகத்தான், இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறார், இதற்காகத்தான் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், இதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தேடி வந்தார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஒரு நன்றிகளை சொல்லுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மரித்தவனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஏதோ ஒரு சூழலே மரித்து போயிருக்கிறது, மரித்து போயிருக்கிறது, அது ஊழியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழல்
கர்த்தரின் கதை தொடுகிறார், கர்த்தரின் கதை தொடுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதத்துக்காக உன்னை அழைக்கலங்க. உன்னை அழைத்தது உன் பேரை கனப்படுத்துவதற்கு, உன்னை அழைத்தது உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உன்னை அழைத்தது உன்னை நிலைநிறுத்துவதற்கு, உன்னை அழைத்தது உன்னை சபிப்பவரை அவர் சபிப்பதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு. தேவப்பிள்ளையே, இவைகளை நாம் விசுவாசத்தோடு இருதயத்தில் வைத்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி நாம் விசுவாசத்தோடு ஓடுவோமாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.